Hello all, welcome to Apple Advice Flipkart Big Billion Day Sale and Amazon Great Indian Festival Sale. ரெண்டு மே வந்து லைவ் ஆயிடுச்சு. ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு ஒன் டே பிஃபோர் வரும்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வந்துருச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஸ்க்கும் ஒன் டே பிஃபோர் வந்துச்சு. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்க்கு வந்துச்சா அப்படின்னு பார்ப்போம். ஆல்சோ என்னென்ன ப்ரைஸ்க்கு என்ன ஐஃபோன் வந்துச்சு, அதை வந்து நல்ல ஆஃபரா அப்படின்றது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் 12 இருந்து ஆரம்பிப்போம். ஐஃபோன் 12 வந்து 40,000 ருபீஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, 64 GB. அண்ட் 40,000 ருபீஸ்க்கு 64 GB அப்படின்னும் போது 64 GB ஃபர்ஸ்ட் பத்தவே பத்தாது. 128 GB வச்சிங்கன்னா 43,000 வந்தது. ஸோ 43,000 ஐஃபோன் 12 64 GB வாங்குறது வந்து கன்ஃபார்மாக வெஸ்ட். என்னதான் பேங்க் ஆஃபர் வந்து கொட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ஆஃபர் இருந்தாலும் வேண்டவே வேணாம், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கவே வாங்காதீங்க. அண்ட் ஐஃபோன் 12 வந்து அமேசான்லேயும் பெருசாக வந்து ஆஃபர் இல்லை. ஓகே, ஐஃபோன் 12 முடிஞ்சிச்சு. ஐஃபோன் 13 பற்றி பேசலாம். ஐஃபோன் 13 வந்து அமேசானில் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 47,909, இது வந்து 128 GB வேரியன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்து எஸ்பிஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2,500 சம்திங் வந்து மேக்ஸிமம் மைனஸ் ஆகலாம். ஸோ அரௌண்ட் 45K வாங்க முடியும், 45,500 ஆர் 45K. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் டீலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஐஃபோன் 13 வந்து இந்த வாட்டி டிசப்பாயின்ட் தான். ஆல்ரெடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் ஐஃபோன் 13 இந்த வாட்டி டிசப்பாயின்ட் தான். ஓகே, த பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 அண்ட் ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு. ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா 50,000 கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes மட்டும், 12 to 12:10 வரைக்கும் மட்டும் ஒரு 52,000 விட்டுருந்தாங்க, 128 GB. அங்கேருந்து 3,000 கேஷ்பேக் காமிக்கும், கொட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு 500 rupees கேஷ்பேக், அது இல்லாமல் 5% கேஷ்பேக் இந்த மாதிரி வரும். இது வந்து விட்டுருந்தாங்க, பட் அதில் யாராலையுமே புக்கே பண்ண முடியல, ரொம்ப ரேராக தான் புக் பண்ண முடிஞ்சுது. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 iPhones ட்ரை பண்ணேன், என்னால் அந்த ப்ரைஸ்க்கு புக் பண்ண முடியல. 55,000 புக் பண்ண முடிஞ்சுது, 128 GB 55,000. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 55,000 காமிக்குது. இதுலேருந்து 3,000 மினஸ் பண்ணால் 52,000 128 GB ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 70,000 விற்றுருக்காங்க. 70,000 பார்க்கும்போது ஒரு 18K வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மலாக ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு 4,000 கேஷ்பேக் மட்டும் தான் தருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 14,000 சேவாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 256 GB வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா 62 ஸ்டார்ட் ஆயிருந்தது அண்டு 62-63 வந்தது. அதுலேருந்து ஒரு 3,000 rupees 10 minutes டக்குன்னு ஏற்றிட்டாங்க. ஸோ 65லேருந்து நமக்கு 3,000 ஆஃபர் வந்துச்சு. அதனால் வந்து அரௌண்ட் 62,000 ஃபைனலாக 256 GB 14 ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வேறு எப்படியாவது எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வர முடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மூலமாக போட்டோன்னா 62,250 வரும். இந்த கேஷ்பேக் வந்து ஒரு 2-3 months கழிச்சு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ப்ராசஸ், பட் அரௌண்ட் வந்து 62,000 வாங்கலாம், இல்லை 61,250 வாங்கலாம். இதுதான் வந்து இந்த 256 GB ஐஃபோன் 14. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸோட ரேட் சொல்லிடுறேன். ஐஃபோன் 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 65,000 அரௌண்ட் வந்துருந்து, இப்போ கரண்ட்டாக 66,000. டைம் பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது நைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 66,000 இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3,000 கேஷ்பேக் இருக்கும், அந்த ஆக்சிஸ் பேங்க் கேஷ்பேக் இருக்கும். ஸோ 63,000 இது நல்ல பையன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நல்ல பை. ஏன்னா இப்போவும் வந்து 80,000 rupees விற்றுருக்காங்க. அரௌண்ட் 17K போல் வந்து உங்களால் சேமிக்க முடியும். பட் ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு 4,000 மட்டும் தான் டிஸ்கவுண்ட், அதுவும் நீங்கள் HDFC அந்த மாதிரி கார்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தா தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 14 அண்ட் 14 ப்ளஸ் ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல். இன்னொரு ஒரு 3 to 4K கம்மியாக இருக்கலாம் அப்படி தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் கிடைக்கல. இன்றைக்கி வந்து ப்ரைம் டே சேலு அண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு சேலு, அதிலே இவ்வளோ தான் வந்திருக்குன்னா அதான் இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா மறுபடியும் 12 மணிக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் அந்த சேலில். கொஞ்சோண்டு ஸ்டாக்ஸ் மட்டும் கம்மி ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு டப்புன்னு காலியாகிடும். ஸோ இந்த சேலில் இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸோ ப்ரைமோ வச்சுருந்தீங்க, உங்களால் இதை புக் பண்ண முடியுது இந்த ப்ரைஸ்க்குன்னா நல்ல ப்ரைஸ்னே சொல்லலாம். இது இல்லாமல் ஆப்பிளுக்கு வேறு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் இருந்தது. மேக்புக் ஏர் பார்த்தீங்கன்னா 65,990 rupees இருந்தது. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 4,000 அரௌண்ட் சம்திங் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர் வந்து 5,000 ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் எஸ்பிஐனே போட்டிருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து 60,000 வாங்க முடிஞ்சாலே இது வந்து ஒரு நல்ல டீல். இந்த மாதிரி அமேசானில் நான் சொல்கிற எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன், அது மூலமாக வாங்குங்க. அமேசானில் மேக்புக் ஏர் M1 இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு 65,000 இது கிடச்சிருக்கு. அதில் எஸ்பிஐ கார்டு போட்டிங்கன்னா அரௌண்ட் 60,000 வாங்க முடியும். சம்மர் டீல் இது வந்து 99,000 rupees விற்றுருக்காங்க. அண்ட் மேக்புக் ஏர் M2 புதுசாக வந்தது, அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மேக்புக் ஏர் M2 ஸ்டார்டிங் வேரியன்ட் ரொம்பவே கம்மியாக கிடச்சிது, ஒரு 80-85 கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் இப்போ காமிக்கல. அரௌண்ட் 82 சம்திங் காமிச்சிது. நிறையா எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆர்டரு, அது ஒரு நல்ல டீல். இதை விட்டால் நல்ல டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென் வந்து பக்கா டீலில் இருக்குது. அது 26,000 சம்திங் விற்றுருந்தாங்க.
இப்போ வந்து 18,500, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 மைனஸ் ஐஸ் 17,000 வாங்க முடியும். 17,000 ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென், அதில் வந்து புது சிப் செட் கொடுத்துருக்காங்க, செம்ம டீல்னே சொல்லலாம். அதை வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கினா இதுதான் பெஸ்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சூப்பர் டீல்னு சொல்லணும்னா, துபாயில் 100 ஆப் இருக்குது, அதில் ஆஃபர் போட்டு காமிக்கிற ப்ரைஸை விட 700 இங்கே கம்மியாக கிடைக்குது. அந்த அளவு இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென் வந்து நல்ல இது. ஏர்பாட்ஸ் தேர்ட் ஜென் வந்து 19,100, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரைஸு. இதை விட ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென் வந்து கம்மியாக வந்திருக்கு. அதனால் வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர் இது. ஏர்பாட்ஸ் வாங்கினா வாங்கிக்கோங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அமேசான் லிங்க், அது உள்ள போய் ஏர்பாட்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல்சோ மேக்புக் வாங்கினாலும் அந்த லிங்க் யூஸ் பண்ணுங்கள். அமேசானில் எது வாங்கினாலும் அந்த கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, மற்றபடி வேறு ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட்ஸு அதுக்கெலாம் வந்து பெருசாக ஆஃபர் கொடுக்கல, பட் ஆப்பிள் வாட்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டே வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 வந்து ஆர்டர் பண்ணால், சீரிஸ் 8 வந்து 41 mm அரௌண்ட் 28K ஆர்டர் போட முடிஞ்சு. 30K காமிச்சது, 2,000 ஆஃபர் வந்து 28K ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் அமேசான்லேயும் இருந்துச்சு. நீங்கள் அமேசானில் வேணாலும் கீழே இருக்க லிங்க் மூலமாக போய் வாங்கிக்கலாம். ஆப்பிள் வாட்ச் எஸ்சி வந்து அரௌண்ட் 20K வந்துச்சு, இப்போ வந்து 22K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2,000 கம்மியானாலும் 20K அகைன் வாங்க முடியும். 44 mm 20K வந்து நல்ல டீல். ஒரு ஆப்பிள் வாட்ச் ஸ்டார்டிங்கில் வாங்கணும், பட் செகண்ட் ஜென் எஸ்சி வாங்குறது வந்து சூப்பர், அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆப்பிள் டீல்ஸ் வந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர்டாக்ஸ் வந்துச்சான்னு கேட்டால் வரல, அண்ட் கேஸ் கவர்ஸ்லாம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக டீசெண்டான சேல் தான் சொல்லுவேன். இதே தான் இன்றைக்கி நைட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நார்மல் யூசர்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். நீங்கள் வந்து ஏதாச்சும் வாங்குறீங்க அமேசான்லலாம், கீழே இருக்க லிங்க் மட்டும் யூஸ் பண்ணி வாங்குங்க. அது என்னோடய அஃபிலியேட் லிங்க். தேங்க்யூ, பாய்.